கோபிசெட்டிப்பாளையம் புகழேந்தி வீதியில் அமைந்துள்ள பசரி மாரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவில் காளி கருப்பராயன் வேடமணிந்து நடனமாடியது பக்தர்களிடையே பெரும் பரவசத்தை ஏற்படுத்தியது. கோபிசெட்டிப்பாளையம் புகழேந்தி வீதியில் அமைந்துள்ள மசரி மாரியம்மன் மற்றும் கருப்பராயன் திருக்கோவில் பொங்கல் விழா ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். இந்த நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் விழா கடந்த 16ஆம் தேதி பூ சுற்றுதலுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து கம்பம் நடுதல், சந்தனக்காப்பு அலங்காரம், பட்டுப்பூர்த்தி ஆடுதல், அம்மை அழைத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நாளான இன்று காலை மாவிளக்கு எடுத்து வருதல் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து கோபி சந்தியா வனத்துறையிலிருந்து பால்குடம் எடுத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்த விழாவின் போது காளி மற்றும் கருப்பநாயன் வேடமணிந்து நடனமாடியது பக்தர்களிடையே பரவசத்தை ஏற்படுத்தியது. மேலும் உரிமையடித்து பாட்டு பாடி அம்மனை வரவேற்றனர்.